ஹாய் எவ்ரிவன், டிஎன்பிசில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ என்ன நோட்டிபிகேஷன், இந்த எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், சோ இதோட ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25/5/2023க்கான நோட்டிபிகேஷன், இன்னைக்கான நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 11, ஓகேங்களா. சோ இந்த இயர்ல வந்த நோட்டிபிகேஷன் வந்து 11th நோட்டிபிகேஷன் இது. சோ இது என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைன்ட் ஜாலஜி சபார்டினேட்டர் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ கம்பைன் ஜாலஜியில இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷன் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி வரப்போற அப்கமிங் நோட்டிபிகேஷன் எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்க நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீ டைமில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் எழுதி பழகுங்க. நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப் மூட இருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக போய் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதிலேயே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி. ஸோ டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் ஜுவாலஜிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ட்ரில்லிங் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் ஜுவாலஜிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி அண்ட் மைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 29 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதோட ஸ்பேஸ் கே லெவலுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 20, ஓகேங்களா. சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000லேருந்து 700லேருந்து உங்களுக்கு 119,500 வரைக்கும் தராங்க. ஸோ இது வந்து குரூப் டூ ஈக்குவலன் போஸ்ட் தான், ஓகேங்களா. ஸோ குரூப் டூனாவே உங்களுக்கு தெரியும் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கும். பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இன்டர்வியூ மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் உங்களுக்கு கொடுத்துருந்தாவே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ எல்லா கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வேக்கன்சி இருந்தாவே எல்லா கம்யூனிட்டியுமே அதுக்கு எலிஜிபிள் தான். அது போக உங்களோட கேஸ்ட் வைஸ் வேக்கன்சிக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 40 வேக்கன்சிக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2023 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இனி 1 month தான் இருக்குது, அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக்கு கரெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days தராங்க. 26/28/6 வரைக்கும் ஒரு 2 days உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டேட்டில் போய் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 August தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இனி ஒரு 3 months தான் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஜுவாலஜியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 200 questions பிஜி ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க 9:30 to 12:30. அடுத்து இந்த பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், ஓகேங்களா. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்னு போட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் குரூப் 2 or 4 என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த பேப்பர் 2 அதே தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜுவாலஜி பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஸ்ட்ரிபியூடோ பிசி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் பிசி எம்பிசியை தவிர மற்ற அதர் காஸ்ட்னா ஓசி இவங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட் வந்து 32. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து அஸ்டன்ட் ஜுவாலஜி கிரவுண்ட் வாட்டர் ட்ரில்லிங் ஆஃப் த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 11 வேக்கன்சி கேட்டிருந்தாங்களா, அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி
ஜாலஜியில முடிச்சிருக்கோம் நீங்க. அது இல்லாம அப்ளைடு மாஸ்டர் டிகிரியே அப்ளைட் ஜாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்க அதுக்கு எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ இது இவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. அதே மாதிரி செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே அஸ்டன் ஜுவாலஜி, ஜுவாலஜி அண்ட் மைன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியிலே ஜுவாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாவே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் வரும்போது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் சப்போஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் இப்போ படிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஸோ வேகன்சி 40 இருந்தாலும் கூட அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். இதே வந்து மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எனி டிகிரின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லா டிகிரி முடிச்சிங்களோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை ஆவாங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோ காம்படிஷனில் நம்ம கிளிக் பண்ணி சர்வீஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு உங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய விடுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், காமர்ஸுக்கு தனியாக விடுவாங்க, லைப்ரரிக்கு தனியாக விடுவாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை யாருமே ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் கொடுங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களால் மற்ற எக்ஸாமோட இந்த எக்ஸாமும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணல, இதில் ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் டீட்டெயில் தந்திருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். இல்லை இது வரைக்கும் நான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணல அப்படின்னா ஒன் டைம் ஃபீஸ் ஒரு 150 நீங்கள் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் ஒரு 100 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா 150 மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை பார்த்துக்குங்க ஒரு டைமு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேப்பர் எழுதுவீங்க, மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர். மார்னிங் பேப்பர் உங்களுக்கு ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிஜி ஸ்டாண்டர்ட்லேருந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ், ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ், 300 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க, பிஜி ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர், ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் என்னென்னா ஆஃப்டர்நூன் மேலே எழுதுவீங்க. ஆஃப்டர்நூன் மேலே எழுத பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏலங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி ஆகிட்டிங்கனாவே அடுத்து ஜிஎஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது வந்து ஸ்கோரிங்கில் உங்களுக்கு ஆட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ மார்னிங் எழுத பேப்பர் 300 மார்க்ஸ்க்கும் இந்த ஜிஎஸ் வந்து 150 மார்க்ஸ், இது மட்டும்தான் ஸ்கோரிங். ப்ளஸ் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ரெக்கார்ட் மட்டும் 60 மார்க்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸும், மென்டல் அபிலிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 100 கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களோட ஜியாலஜி பேப்பர்லேருந்து 300 மார்க்ஸ், இது ஒரு 150 இன்டர்வியூ ரெக்கார்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து 510 நீங்கள் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது, ஒன்லி ப்ரிலிமினரி இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸாம் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ இதில் உங்களுக்கு எது நியரஸ்ட் சென்டர்னு பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டோட்டலாகவே 4 சென்டர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அங்கே கேட்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ல சிலபஸ் தந்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சிலபஸ் வச்சு படிங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பிஜி லெவல், ஓகேங்களா? அதே மாதிரி தமிழுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேன், நீங்கள் அதை ஒரு டைம் செக் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில், என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 23 தான் வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், சப்போஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 28/6 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு டாக்குமெண்ட் அவர் ரீ அப்லோடெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா August 5 தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து அக்டோபர் மந்த்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன டேட்டுக்கு பிஃபோரே வரக்கு நிறையா சான்சஸ் உண்டு, ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஈஸியாக ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐக்கான
கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டுருக்கிறோம். ஸோ சில பேர்லாம் நம்ம அவுட் இருப்பீங்க, கிளாஸ்க்கு வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்மளோட ஓன் ஆப் ஹைடெக் ஐஎஸ் அகாடமி நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, கொஷின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை 9962097000 அந்த நம்பர் கால் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.